வணக்கம். ஈசி டு பாஸ் நியூஸின் 20/9/2021 திங்கட்கிழமை இன்றைய காலை முக்கிய செய்திகள். தமிழக பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறை மற்றும் சிறிய துறைமுகங்கள் துறை அமைச்சர் ஏவா வேலுவை கேரள துணைமுகங்கள். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தொல்பொருள் மற்றும் அருங்காட்சியகத்துறை அமைச்சர் அகமது தேர்வால் பார்த்தீங்கன்னா இன்று முக்கிய ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. பஞ்சாப் காங்கிரஸ் சட்டப்பேரவை குழு தலைவராக சரண்ஜிங் சன்னி ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக பஞ்சாப் காங்கிரஸ் பொறுப்பாளர் ஹரிஸ் ரணத் ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேசத்தில் 1வது முதல் 5வது வகுப்பு வரையான மாணவர்களுக்கு நாளை பள்ளிகள் திறக்கப்பட உள்ளது. அருணாச்சல பிரதேசத்தில் இன்று மிதமான நிலநடுக்கம் உணரப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் ஆழ்துறை கிணறில் தவறி விழுந்த 2.5 வயது குழந்தை பாத்தினா உயிரிழந்துள்ளது. 14 வருடங்களுக்கு முன்பே இதே நாளில் முதல் T20 உலக கோப்பையில் இங்கிலாந்துக்கு எதிரான ஆட்டத்தில் யுவராஜ் சிங் ஒரே ஓவரில் 6 சிக்ஸர்கள் விளாசி சாதனை படைத்துள்ளார். கௌரா கங்குலி ஒன்றியத்தில் கொரோனா தடுப்பூசி 20 மையங்களில் 2000 பேருக்கு போடப்பட்டுள்ளது. அவர்கள் குழுக்கள் முறையில் 200 பேருக்கு புடவை டிப்பன் பாக்ஸ் பரிசாக வழங்கப்பட்டுள்ளது. ஊரக உள்ளாட்சி தேர்தலையொட்டி தேர்தல் பொறுப்பாளர்களை நியமித்து தேமுதிக உத்தரவிட்டுள்ளது. IPL 2வது பகுதியின் முதல் ஆட்டத்தில் விளையாட உள்ள ரோஹித் சர்மா தலைமையிலான மும்பை இந்தியன்ஸ் அணி இன்று பார்த்தீங்கன்னா தோல்வி பெற அறிவிக்கப்பட்டுள்ளது. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோலிய பொருட்களை GST கீழ் கொண்டு வர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார். இதே மாதிரி தமிழகம் மற்றும் இந்தியாவில் நடக்கக்கூடிய டெய்லி தலைப்பு செய்திகளையும் முக்கிய செய்திகளையும் நீங்கள் தெரிஞ்சு கொள்வதற்கு கீழே இருக்க சேப்புகள் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.